சாம்பார் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காவும் குடமிளகாவும் மாங்காய் ஒரு அஞ்சு துண்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி, இதில் வந்து ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சிட்டேன் பருப்பில். இப்போ சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். வெண்டைக்காய் சாம்பார், குடமிளகாய் வெண்டைக்காய் சாம்பார். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு கரண்டி இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு நாலு மிளகு, மூணு காஞ்ச மிளகாய். எண்ணெய் காயட்டும். நெய் போட்டுக்கலாம், சின்ன டீஸ்பூன் தான் இது. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கரப்பில் போட்டுக்கலாம். பெருங்காயம், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், இறக்கும் போது போடலாம் சாம்பாரில். வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயமும் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும், அது எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அந்த பிசு பிசுன்னு போக ஜெல்லு மாரி வரும், அந்த ஜெல்லு போக நல்லா வதக்கிடுங்க. இதுலேயே உப்பு போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன். வெண்டைக்காயில் போட்டு உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் குழையாது வெண்டைக்காய். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே முருங்கைக்காய் எல்லா காயும் கலந்து வச்சுருக்கோம், வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள். தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ குடமிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு போடல, அதில் பாதி எடுத்து வச்சிட்டேன். சின்ன குடமிளகாய் தான். வெண்டைக்காய் வந்து இது பால் கிலோ கம்மியாக தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
தண்ணி ஊத்தோனா பருப்புலயே எடுத்து கொட்டிக்கலாம். இத பருப்புல எடுத்து ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தோனா அதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். எடுத்து கொட்டிட்டேன். இந்த சாம்பார் கொஞ்சம் திக்கா வைங்க. வெண்டைக்கா சாம்பார் தண்ணியை வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக வைங்க. தண்ணியை தூத்திக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். இது கொச்சோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருப்பேன், இன்னும் கொஞ்சம் போடலாம். உங்களுக்கு உப்பு காரம்லாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, பத்தலைனா. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றினோடனே கொச்சிச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை போட்டுடலாம். கருப்புலையும் கொத்தமல்லியும், இதை கொத்தமல்லி போடுறேன். இதை போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலை இதா ஃபஸ்ட்டு வதக்கி வச்சோம்ல அதை போடலாம். இறக்கும் போது போட சொல்லியிருக்கேன். கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் பொடியாக போட்டுக்கோங்க. மற்ற குழம்புலாம் பெருசாக கூட அரைஞ்சிக்கலாம். இதில் பொடியாக போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார். போதும், 2 நிமிஷத்தில் 2 நிமிஷம் போதும், இறக்கிடலாம். வெண்டைக்காய் குடமிளகாய் போட்ட சாம்பார் கொஞ்சம் திக்னஸ்ஸாக வைங்க, தண்ணியாக வச்சிடாதீங்க. தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது, திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் குடமிளகாய் போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வெண்டைக்காய் சாம்பார் எப்பயுமே திக்னஸ்ஸாக வைங்க, தண்ணியாக வச்சிடாதீங்க. தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தொக்கு பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் இது வேக வைக்கல, இப்போ தாளிக்கும் போது வேக வச்சுக்கலாம். இது வந்து 1.5 வெங்காயம், அது ஒரு 7 பூண்டு வந்து பல்லு 7 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து 1.5 தக்காளி, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், 3 காஞ்ச மிளகாய்,
போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேன். முருங்கக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு சாம்பாருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூன் கம்மியாக தான் இருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். இவ்வளோ போதும், அரை டீஸ்பூன் இருக்கும். பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லது பெருங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். பத்தாது இது. இந்த முருங்கக்காய் கோசம் போடுறேன். இப்பயே போட்டால் கலர் மாறிடும். மஞ்சத்தூளம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு முருங்கக்காய்க்கு வேக இருக்கு. முருங்கக்காய் போட்டுக்கோங்க. ரெண்டு முருங்கக்காய் இது. தட்டு போட்டு முடிக்கலாம். வேகட்டும் இது. இப்போ வெந்துட்டுருக்கோம் முருங்கக்காய். வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலேயே வெறிய மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனு. ஃபஸ்ட்டு வந்து போட்ட மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூனுக்கு குழம்புத்தூள். இது வந்து வெறிய மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன்ல அதையும் கொஞ்சம் சுருவாக வைக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் இவ்வளோ உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு. கொஞ்சம் சுண்டட்டும், தண்ணி கொஞ்சம் இருக்குது. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. காரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை உப்பு இருக்கும், அதனால தான் நான் கம்மியாக போட்டேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம்.
உருளைக்கிழங்கு தொக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி செஞ்சு பாருங்கள்.